Hello boys and girls, welcome to Crazy Just Gaming Channel. So guys, இன்னைக்கு நம்ம வந்து என்ன கண்டென்ட் பார்க்கறதுனே எனக்கு தெரியல. என்ன கண்டென்ட்னு சொல்றதுனே எனக்கு தெரியல. சோ நாளைக்கு சாட்டர்டேனால சாட்டர்டே கண்டென்ட்க்கு நம்ம பேரை வைப்போம். பேர் இல்லனா பேர்க்கா குறச்சல எவ்வளவு பேர் இருக்குது இல்ல. சோ சாட்டர்டே கண்டென்ட் நம்ம பேரை வச்சு நம்ம வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். சோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. கைஸ் நம்ம இறங்குற இடம் லைட் ஹவுஸ் இங்க இறங்கி நம்ம லூட் அடிச்சுட்டு நேரம் நம்ம எனிமிக்கு வெயிட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான், டிரான்ஸ்ஃபார்மர் கார் எடுத்து தடால்புரியா போறோம். எவ்வளவு வண்டி ஏறாடே? ஐயோ, இந்த வண்டியில ஒரு பேர் தான் ஏற முடியல. ஏய் எனிமிப்பா, அடி இவனை நான் கவனிக்கலையே. என்னடா குண்டா போடியா? ஏய் அழுத்திப்படி 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 எங்காலே வா போடுறேன். இங்கே உன பொஸ்பம் ஆக்குறல. நான் உன்னை இன்னைக்கு பொஸ்பம் ஆக்குறேன்டா. இந்த அம்மா எஸ்கேப் ஆயிட்டானே, காலுக்கு நடுவில் மாட்டி நசுக்கலான்னு பார்த்தேன், எஸ்கேப் ஆயிட்டான் கைஸ். அவ்வளவுதான், நாக் ஆயிட்டான். யாருக்கிட்ட? நம்மக்கிட்டேவா? நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வண்டி எடுத்துகிட்டு வந்து புசுக்குனு கொளுத்தி விட்டோம்ல. அம்மா இல்லை, நான் கேட்டேன். யார் அது? இன்னொரு பீஸ் ஒருத்தி பாருங்க. வாட வாட வாடா. இந்த உனக்கும் அதே நிலமாட்டா. அரை வாட்டர் கன் யூஸ் பண்ணுறியாடா, அதனால் விட மாட்டேண்ணா. ஆஹா கைஸ், பயங்கர மாட்டிக்கிறான். இங்கே எஸ்கேப் ஆயிடலாம். இருடா இருடா, எங்கடா கிரனேட் இருந்தாடா? ஏய் எங்கே இருந்தா வரீங்க நீங்களா? அதை அப்பாவீங்க, நான் கஷ்டப்பட்டு நான் அடித்து வச்சேனேடா பாதி. ஏய் ஒரு ஸ்குவாடை அடிக்கும்போது இவனுங்க எவனும் பக்கத்தில் இருக்க மாட்டானுங்க, தனியாக நம்ம அடிக்க விட்றானுங்க. இதுவே நம்ம தனியாக ஒருத்தனை அடிக்கிறோமா, கூட்டமாக வந்துடுறானுங்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்களோ. என்ன ஏய் என்னடா நடக்குதுங்க? என்னடா ஜீரோ கில்லா கைஸ், இந்த கில் நான் பண்ணது. ஃப்ளாஷ்பேக். ஏய் இப்படி எல்லாமாடா பண்ணுவீங்க? என்னடா டே போடா, இந்த ஏரியிலேயே என்னால் அடிக்க முடியாது. இதாச்சா நீங்களுக்கு இல்லை, திரும்பி போயிடுவீங்களா? ஏதாவது தான் நம்ம ட்ரை பண்ணி போப்போம், நம்மளுக்கு கிடைக்குதான்னு. நக்கு செத்த பயல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவா. ஏய் ஏன்டா என் கிளியும் தட்டுறீங்க? நான் அடிக்க வந்த உங்கள் கிளியே என்ன தட்ட விட மாட்டேங்கிறீங்க. என்னடா டே கைஸ், வேறு ஏதாவது எளிமையை மீட்டப் பண்ணும்போது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஒருத்தர் தனியா பாட ஆரம்பிச்சுட்டானாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். யாரா எம்ல கைய வைக்கிறது? இருங்க கை, கார் பின்னாடி எடுக்கிறேன். கிங் 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 கோ ஓடுது பாருங்களேன். இந்தடா குண்டுமலை. ஆஹா, குண்டுலேருந்தே எஸ்கேப் ஆயிட்டானே. அச்சோ, நம்ம டீம் மேட்ஸ் வரானுங்களே. வர வர டக்குனு ஒன்று முடிச்சானுடா. என் காரை கொடுத்து வந்து பரவாயில்லடா, கிரனேடை கீழே போட்டுறான். கிரனேட்லேருந்து தப்பிச்சு விட்டான் கைஸ். விடக்கூடாது, மெடிக்கல் போட்டே போகிறான். ஏய் விட மாட்டேன்டா நான். இருடா ஸ்கோப்லாம் போகிறேன்டா. ஐயோ, என் டீம்மேட்ஸ் வந்துட்டானுங்களே. ஏய் இருந்தா இருந்தா இந்த கீழே நான் தட்டாம விதமாக ஓடிக்கிட்டாங்க இருக்கான், ஓடிக்கிட்டாங்க இருக்கான். ஆ இருந்தா இருந்தா இருந்துதான் அவ்வளோதாங்க. ஐயோ முடிச்சு விட்டு முடிச்சு விட்டுருடா, முடிச்சு விட்டு முடிச்சு விட்டுரு. அவ்வளோதான். ஆனால் நாக் பண்ணி வச்சிருந்தாலும் கொஞ்சம் கீழே திரும்பி ஏறானுங்க. ஹாய், நம்மளுக்கு ஒரு கில்லு கடத்தி விட்டது கைஸ், நம்மளுக்கு ஒரு கில்லு கடத்தி விட்டது. டிரண்டேன் டிரண்டேன். ஆ பொட்டி பொட்டி இங்கே இருக்குன்னா யாரும் இது ஓப்பன் பண்ணலான்னு அர்த்தம், அப்புறம் இங்கே யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ வாங்க நம்ம வேறு ஒரு ஏரியாவுக்கு போகலாம். ஓ மை காட், பின்னாடி ஒருத்தன் இங்கே யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் எல்லா தடவையும் ஒருத்தன் வந்துடுறான்ப்பா. எங்கே ஓடுறான் தெரியல நம்மளை அடிக்காமல். தேக்கிறா இந்த வந்துடா, வாங்கடா வாங்கடா, உண்டை வாங்கிட்டு வர்றான், உண்டை வாங்கிட்டு வர்றான், உண்டை வாங்கிட்டு வர்றான். எனிமி பக்கத்தில் இல்லாத வரைக்கும் டக்குனு முடிச்சாகணும். சி, எனிமி பக்கத்தில் இல்லாத வரைக்கும்ன்ற மாதிரி டீமெண்ட் பக்கத்தில் இல்லாத வரைக்கும் அப்படிக்கா ஜம்ப் பண்ணி வரேன்டா. இந்தடா இதா கிரேண்ட், இந்தடா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைடா, ஒன்ட்டையாச்சும் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, எப்படியோ போட்டாச்சு. ஆஹா, இவன் ஃப்ரெண்டு வரான்னு நினைக்கிறேன். அவனும் வரட்டும், அவனுக்கும் இருக்குது. எங்கே இப்படிக்கா வண்டியா? ஆ வாங்க 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 வாங்க, பறந்து போனால் உருவமா நாங்க சும்மா பறந்து பறந்து அடிப்போம்ல. நம்மளும் எங்கே ஓடுறீங்க இருந்தாலும் விடமாட்டோம்ல. அவ்வளோதாங்க, டீம்மேட்ஸ் நம்ம பக்கத்தில் இல்லாததுனால ரெண்டு கிலோ நம்மளுக்கு கடத்தி விட்டது. டோட்டலாக நம்ம மூணு கில் எடுத்து விட்டோம். ஓகே, இனி இங்கேருந்து பொட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அங்கே ஆட்ராப் வந்துருக்கு, அதை போய் நம்ம நோண்டுவோம். என்ன சொல்றீங்க? எங்கே காணும் ஆட்ராப்பு? செவனே இருந்தா நான் பாண்டு போயிருக்கிறேன். எம்எல்ஏ நீ கையை வச்சு நீ எடுக்கிற தக்காட்டி குட்டியா? ஐயோ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வராயா? ஐயோ என்ன கிட்ட வந்து அடிக்க பார்க்குறாளா? விடுவோமா நாங்கள் வச்சு செய்யணும். அவ்வளோதாங்க, நானா ரீபானா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பதவியை வச்சு, ஏ அப்படியே மெயின்டைன் பண்றா. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. அவள்தாங்க சாண்ட்ராப் இருக்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஹேய் இது யார் இப்போ இந்த சைடு ஓடுறது? கைஸ் அங்கே வந்து ஒரு பீஸ் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஏ இரு 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 அடா, மாட்ட மாட்டிக்கிறானே. இந்த கிளாரிட்டியில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது அது என்னதுன்னு.
பட் ஏதோ ஒரு உருவம் ஓடுதுன்னு ஒட்டி நம்மளால தெரியுது, பார்க்க முடியுது. ஓகே, ஏதாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் அடிக்க முடியுதான்றதை பார்ப்போம். ஏய் ஏய், ஆஹா கைஸ், என்னடா இவன் ஒழுங்காக அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஐயோ, நம்ம டீம்மேட் வரானே. சரி விடுங்க, நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு லேக் அடிச்சுக்கிட்டே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் இது இங்கேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்க. ஏய் யாரா நீ? ஏய் டேய், அதே நான் அடிச்சுட்டு வச்சுருந்தேன் அப்படியே. ஏய், அந்த கில் எடுக்க போட மாட்டான். ஏய், நம்மளோட டார்கெட் பண்ணுறான் ஆள். வாடா இந்தரா இந்தரா, கிரேனெலாம் இந்தரா, எல்லாம் நல்லா கூட்டு போடுறான், எல்லாமே போடுறான். காலி ஆட்டம்டான், இவன் விட மாட்டேன்டா நான் உன நீ அவன் இங்கே உன ஏக்கிள்ளி செவனே தான் நான் அவனை அடிச்சுட்டு இருந்தேன், நீ என்ன கொடுக்காத வந்து நீ. ஐயோ, எங்கே ஆரே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கியா? ஏன்னா ரிங்கார் விளையாண்டு வருவோண்டி, அப்படி ஓடினா இப்படி ஓடி வருவோம்ல. எங்கே இவன்? ஐயோ வர, இந்தாடிட்டேன்டா. அப்படி ஓடி வரும், நீ இப்படி வெயிட் பண்ணிக்கிறியா? எப்படியே பின்னாடி வந்தாச்சுனா ரொப்போ பண்ணுறாங்க சார். அவன் ரொப்போ நமக்குள்ளேயே தட்டிட்டு போயிட்டாளே, நம்மளும் ஒரு கில் தான் கட்சிச்சு வேறு. சே, ஸோ கைஸ், நம்ம டீம் வந்து ஒருத்தன் நாக்காய் கிடைக்காது, சும்மா நம்ம பாஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா வந்துட்டான்டா இந்த கிரைசிஜருக்கு. எனிமி பாறைக்கு பின்னாடி ஒன்றும் எடுறா குண்டு கண்ணு. ஆஹா, போட்டா இருட்டாக்கிட்டானே. அச்சை சோ போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். டேய் இரு, இந்த இருட்டை விட்டு வெளியே ஓடுறேன்டா நான், உனக்கு இருக்கடா அவனுக்கு. ஐயோ காய்ஸ், எங்கே இது இருட்டுக்கு எண்டு? அவ்வளோதான் கேஸ், கடைசி விட்டாச்சு அவ்வளோதான். நம்ம எப்படி அந்த பிளாக் டோமை விட்டு வெளியே வந்துட்டோம், திருப்பி ஓடுறான் பாருங்களேன், விடுவோமா நம்ம? என்னடா என்னடா ஏன் கிரேனேட், என்னடா ஓ ஸ்கில்லோட ஏன் ஸ்கில்லு டமால் டமால்ரா. அவ்வளோதான் கேஸ், நம்ம போட்டு அடித்தாச்சு, நீ அவ்வளோதான். நீ அங்கே ஒரு அவன் வரான் பாரியா நம்மளை செய்யறதுக்கு ஓடி வராயா? விடக்கூடாது நம்மளை, மெடிக்கிட்டு போடுவோம், இந்த சைக்கு அவன் எட்டி பார்ப்பான். அப்படிக்கா இருக்க மாட்டானே, இப்போ நான் வந்து அடிப்பேனே. ஏய் அடே, யாரா? ஓ, நம்ம டீமாக இருந்தானா? தேவை நேரத்தில் பேக்கப் பண்ண மாட்டானுங்க. எப்போ நம்மளை வந்து புல் எடி அடிக்கிறதுக்கு தயாராக இருப்போமோ அப்போ தான் வந்து பேக்கப் பண்ணுவானுங்க. எல்லா டீம்மெட்ஸுமே தெரியலையா, எனக்கு வர்றதுங்கெல்லாம் இப்படியே அமையுதுங்க. ஸோ நம்ம ஆள் அப்படியே நாக்காக இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து கெத்தாக எழுப்பி விடுவோம். எங்க ஏ டடன் ரெண்டு லேக் தானாடே, உன்னை எழுப்பி விடுறதுக்கு ரெண்டு லேக் தானாடா போடுவியாடா? சரியான கண்டிப்பாக நிறையாக்கிறான். ஐயோ, 32 லேக்கியா? ஓ, போட்டு தள்ளுறான், போட்டு தள்ளுறான் அடிக்க போடுறா அப்படியே போகிறான். என்ன 32 நீத்திட்டாடே? ஆடா பாவி வந்துட்டாரே, இதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வெறுப்பு ஏற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் லைக் வாங்கிக்கலாம். ஸோ அது கண்டு நம்ம இதுவே கைஸ் பண்ணுவோம் கைஸ். அவங்க நாக்கிறாங்கன்னா இப்படி அவங்க ஏற்றி திருப்பி கேன்சல் பண்ணுறது, ஏற்றி திருப்பி கேன்சல் பண்ணி வெறுப்பு ஏற்றி பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு டீம்ஸ் தான் இருக்குது, கண்ணில் மாட்டினானுங்கன்னா வச்சு அச்சுலாம். தோ வந்துட்டான்டா எப்படி அடிக்கிறோம் வர்ற ஒன்று, இந்தடா கிரேனேடு. ஏ போடு தைக்கிறோம், ஷீல்டை உடச்சி நான் அடிப்பேன்டா. அப்படி தான்டா கைஸ், வழக்கம் போல் கில்லு நம்மளுக்கு கிடையாது, ஆப்போனன்ட் அந்த கில் எடுக்கல, நம்ம டீம் மட்டும் அந்த கில் எடுத்துருக்கான். இருங்கடா, கூரைக்கு மேலே போய் ஏறி உட்காரண்டா, கூரைக்கு மேலே ஏறி உட்காந்து தூரத்துலேருந்தே நான் அவனை அடிக்கிறேன்டா. அடித்தா அவனை அங்கே நாக் பண்ணி அங்கேயே கில் எடுக்கிறேன்டா நான். பக்கத்தில் வந்தால் தானே நீங்கள் எடுக்கிறீங்க, தூரத்தில் இருந்தால் நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஆ, ஒரு வண்டி வருது, ஒரு வண்டி வருது, இப்படிக்கா தானே வந்தது, எங்கே அது? ஆ, இப்படிக்கா தான் வருது. யா, எங்கே ஓடுற? நான் எவ்வளோ ஹைட்லேருந்து அடிப்பேன் தெரியுமா உன்னை? இன்றைக்கி தான் பாரு. ஆஹா, ஸ்கோப் வச்சு இதுவரை அடிக்க இன்னும் கஷ்டமாக இருக்குமே, இதில் சும்மாவே இல்லை அடிக்க கஷ்டமாக இருக்குது. எப்படி அடிச்சிடறாடி? ஐயோ, இவன் ஒருத்தன் இவன் அடிக்கிறானே. ஆ கைஸ், அவன் குண்டு தான் விடுறான். நல்ல வரல, நல்ல. நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில் தாண்டியை? அங்கேருந்தே பார்த்து ஸ்கோப்பு வச்சு அடித்து ஷீல்டை உடச்சி கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்தேன் பாருங்க. என்ன அடிக்கணும், எல்லாமே பண்ணிடுறேன், ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை என்கிட்ட. ஸோ ஓகே, இதுக்கும் மேலே ஏறியாச்சு, இன்னும் உயரத்தில் இருக்கனால எவனோ கண்ணில் மாட்டினா அவனையாச்சும் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். A few moments later. ஏய், யாரடா அடிக்கிறீங்க கைஸ்? உனக்கு எல்லாரும் குண்டு விட்டு விளாட்றானுங்க நினச்சேன், ஆனால் இங்கே இருக்கோம் யாரையும் அடிக்கிறானுங்க. ஐயோ, இதுவரை நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கு இவ்வளோ தூரத்தில் இதை பார்த்தா புல்லட்டு வர அங்கேருந்துலாம் போகுது, அங்கே தான் இருப்பானா? குத்து மதிப்பாக சுடலாமா? என்ன ஏதுன்னு தெரியலையே. ஸோ இதுங்க, ஜோன் வந்து தான் ஆகும். ஸோ ஜோன் வரும்போது ஓடி வருவான்ல, அப்போ அவனை வச்சு செய்வோம். ஸோ அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அங்கே தான் இருக்கான். எங்கே ஆள் வரட்டும், எதுவும் ஒன்று ஓடுதுங்க. ஆஹா, அவன் தாங்க அச்சுச்சோ, நம்மளுக்கு கொஞ்சம் லேகிங் ப்ராப்ளம் இருக்கிறனால எப்படியும் நம்ம அடிச்சிடலாம். அவன் தாங்க அடித்தாச்சு. ஆள் மெடிக்கிட்டு போட்டு கூட பார்க்குறான். ஏய் ஆஹா, அச்சச்சோ, இவ்வளோ கஷ்டமாகுது இந்த ஃபோனில் ஆடுறதுக்கு. ஐயா இல்லையா, எப்படியாச்சும் அடிச்சிட்றாயா? நான் அத்தனை புல்லெட்டு பாயுது, அவன் அத்தனை புல்லெட்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்கானா? கைஸ், மரத்தில் கண்டபடிக்கு எங்கேயோ போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம், அது போதும் எனக்கு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த கேமை எண்ட் அப் பண்ணுறேன். லைக் சப்ஸ்கிரைப், பை பை.